Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்ல எக்ஸசைஸ் 11.4 ல 5th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a wound is healing in such a way that tedious since the Sunday the area of the wound has been decreased at a rate of -60/t+2² cm² per day. But 0 < t < 8. If on Monday the area of the wound was 1.4 cm². So question ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா wound அப்படினா என்னன்னா காயம். ஏதோ ஒரு காயம் வந்து t daysல குறஞ்சிட்டே வருது. Sunday வந்து அந்த காயம் வந்து எந்த ரேட்ல குறையுது அப்படினா -60/t+2² rateல குறையுது. அதே மாதிரி Monday வந்து அந்த காயத்தோட ஏரியா என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 1.4 cm² கொடுத்திருக்காங்க. So Sunday and the காயத்தோட ஏரியா என்னவா இருக்கும் first one கேட்டிருக்காங்க. Second one என்ன கேட்டிருக்காங்கன்னா Thursday அந்த காயத்தோட ஏரியா எவ்வளவா இருக்கும். சேம் வேல குறஞ்சிச்சு அப்படின்னா Thursday அந்த காயத்தோட ஏரியா எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காயத்தோட ஏரியாவை என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். சண்டே எவ்வளோ ரேட்டில் அந்த காயம் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க -60/t+2² ஓகேங்களா. இந்த ரேட்டில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஏரியா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டி ஓகேங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா DA/dt = -60/t+2² cm². டிஏ மட்டும் வச்சுக்கலாம். டிடி டிவைடில் இருக்கிறது இந்த சைட் போனால் மல்டிப்பிளில் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் DA = -6t+2⁻²dt. டிஏவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஏ கிடைக்கும். -6 கான்ஸ்டன்ட், கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம் -6. t+2⁻²-2 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t+2⁻²-1 - 1+c ஓகேங்களா. இன்டகிரல் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஸோ அப்போ -, என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 6 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். t+2⁻²-1 வந்து கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். t+2⁻±1 சேஞ்ச் ஆகிடும் +c. இது ஃபஸ்ட்டு ஒன். இப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணும். ஸோ கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுங்கிறதுக்காக என்ன ஃபஸ்ட்டு மண்டேயில் அவங்க இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, மண்டேயில் அந்த உண்டோட ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1.4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ t = 0 அப்படின்னா சண்டே, t = 1னா என்னன்னா மண்டே. ஸோ அப்போ t = 1 மண்டே எடுத்துக்கிறோம். a = அந்த உண்டோட ஏரியா என்னன்னு சொல்லிட்டாங்க 1.4 cm ஓகேங்களா. ஸோ அப்போ a = 1.4 cm அது a = 1.4 t = 1 நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ a = என்னது 1.4 = c/ டிக்கு பதிலாக 1+2+c ஓகேங்களா. ஸோ அப்போ 1.4 = 6/3+c. 1+2 முன்னாடி கீழே டினாமினேட்டர் போட்டோம் பார்த்தீங்களா, 1+2 என்ன வரும், 3 வரும். இப்போ இந்த 3 இதையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும் +c. சியை நான் ஏன் கன்வீனியன்ட்டுக்காக இப்படி எழுதுகிறேன், ஐ மீன் 2+c = 1.4. இதுவும் இப்படி நீங்கள் எழுதுனீங்கனாலும் இப்படி எழுதினாலும் என்னதான், சேம் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ சியை மட்டும் வச்சுக்கிறோம். +2 வந்து இந்த சைடு வந்தால் என்னவா சேஞ்ச் ஆகும், -2 சேஞ்ச் ஆகும். ஸோ c = 1.4 - 2. c = 1.4 - 2 என்னன்னு கிடைக்கும், -0.6 கிடைக்கும். இப்போ நம்ம சி ஃபைண்ட் பண்ண வேல்யூவை இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், a = 6/t+2 - 0.6. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சண்டேயில் அந்த உண்டோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சண்டேயில் அந்த காயத்தோட ஏரியா க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மேலே சண்டே இந்த ரேட்டில் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சண்டே அந்த காயத்தோட ஏரியா என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். சண்டேனா நம்ம டைமெட்டிக் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீயோட வேல்யூ 0 < 8 ஓகேங்களா. ஸோ அப்போ சண்டேனா t = 0. அப்போ t = 0 இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a = 6/0+2 - 0.6. 6/0+2 என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும், -0.6. 6/2 என்ன வரும், 3 வரும் ஓகேங்களா. 3 - 0.6. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2.4. ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயரில் போடுறோம். ஸோ சண்டே அந்த உண்டோட ஏரியா என்னவாக இருக்கும்னா 2.4 cm² இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஆன்டிசிபேட்டட்
area of the wound on Thursday if it continues to heal at the same rate. Question la namakku kuduthirundangala inda rate la andha kaayam less aagitteye vandhuchuna Thursday andha kaayathoda area ennava irukum appdin solli namakke ketirukanga. Okayla so appa Sunday na t equal to 0, Monday na t equal to 1, Tuesday na t equal to 2, Wednesday na t equal to 3, Thursday na t equal to 4. So appa அந்த காயம் வந்து அதே ரேட்டில் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா தேர்ஸ்டேயில் அந்த காயத்தோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு ஃபோரை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 60 டிவைட் பை டிக்கு பதிலாக என்னது 4 பிளஸ் 2 மைனஸ் 0.6 செகண்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ 60 டிவைட் பை 4 பிளஸ் 2 என்னது 6 மைனஸ் 0.6, 6 கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் 0.6 என்னது ஏ ஈக்குவல் டு 0.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ சண்டே அந்த உண்டோட ஏரியா இவ்வளோ, தேர்ஸ்டே அந்த உண்டோட ஏரியா இவ்வளோ. ஓகேங்களா? இது ரெண்டு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.